ஹலோ லவன் நான் உத்துறோம் ஐம் பேக் வித் மை நியூ ஸ்டைல் ஸோ மண்டே மாவு மசினுக்குள்ளே மண்டே விட்ட மாதிரி தான் ஒரு கட்டிங் பண்ணி வளர்ந்துருக்கேன் பட் அதை நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அம்பானியோட வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் இல்லை அது என்னடா இருக்குது அம்பானியோட வீடு அவ்வளோதானு இல்லைன்னு அதை பற்றிலாம் வேணாம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரி நம்ம இதை பற்றி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்டான ஒரு வீடு பற்றி தான் இந்தியாவை பார்க்க பார்க்குறோம் எஸ் அதுதான் அம்பானியோட வீடு உலகத்திலேயே நம்பர் ஒன் அதிகமாக காசு போட்டு அது நல்லா புகுசி காசு எவ்வளோ கொட்டணுமோ அவ்வளோ கொட்டி ஒரு வீடை வந்து கட்டி வச்சிருக்காரு அம்பானி ஸோ அந்த அம்பானியோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் பிக் யுனோ உலகத்திலேயே ரெ ரெண்டாவது இருக்கிறது கிட்ட தான் இருக்குது பட் ஒன்றாவதாக இந்தியா இந்தியா கிட்ட இருக்குது அப்படின்னு இருப்பாங்க டாப் ஃபைவ்ல ஐ மீன் டாப் டென்னில் இடம் பிடிச்சவர் தான் வேர்ல்டில் பணக்காரனாக இருக்கிறது முகேஷ் அம்பானி இந்தியாவில் நம்பர் ஒன் கேட்க தேவை பட் அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்களாம் நிறைய பணக்காரங்க வந்து அங்கங்கே வீடு வச்சுருக்காங்க பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சிருக்காங்க நீங்கள் எதுக்கு எந்த வீடு வச்சுக்காமல் ஒரே ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்து சொல்லிட்டு அடையக்ட்டு சொல்லா எனக்கு வந்து பரிய நிறைய வீடை வந்து வச்சிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் அதுவே நல்லா இருந்தா போதும் அப்படின்ற விஷயத்துக்கு தான் இந்த பெரிய ஒரு ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடை கட்டி வச்சுருக்காரு அண்ட் இது வந்து மும்பையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் இது இல்லை இந்த வீட்டு பற்றின ஒரு எட்டு முக்கியமான ஃபேக்டை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு விஷயத்துக்கு தான் இந்த ஒரு வீடியோ எட்டாறு ஒன்பது வரைக்கும் ஏன்னா சென்ட்ரலில் எவ்வளோ நபர் எல்லாமே சொல்லிட்டு போயிடுவேன் ஸோ எட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டு வந்து ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஒரு வீடியோ ஸோ முதலாவது என்ன அப்படிம்பா இந்த வீட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் கட்டுறதுக்கு டூ தௌசண்ட் டென்னிலே வந்து கட்டுறதுக்கு கட்டி முடிச்ச அளவுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ பில்லியன் அதாவது ஆயிரம் கோடிக்கும் மேலே செலவு பண்ணி இந்த ஒரு வீட்டை வந்து கட்டி வச்சிருக்காங்க இந்த வீடை வந்துட்டு இதுதான் முதல் ஃபேக்ட் ஏன் அப்படி கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ்ல பக்கிங்கம் பேலஸ் அப்படின்னு அந்த இளவரசியோட ஒரு பேலஸ் இருக்கு அந்த பேலஸ் வந்துட்டு அதான் ரெண்டாவது இடத்துல இருக்கு பக்கிங்கம் பேலஸ் இது வந்து முதல் முத எடுத்தது இவரு கட்னாபுரம் தான் இந்த ஒரு பேரை பிடிச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து அண்டிலான்னு பேரை வச்சாங்க ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா இது வந்து அண்டிலான் பேர் வச்சாங்க எதுக்கு இந்த அண்டிலா அப்படின்னு பேர் வச்சுக்கோன்னா அட்லாண்டிக் கடல் மாதிரி பெருசாக இருக்கணும் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அட்லாண்டிக் கடல தான் வந்து நிறைய ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இருந்து அண்டிலா அப்படின்ற ஒரு பேரை வச்சிரு அண்ட் எதுக்கு அப்படி ஒரு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னி வரைக்குமே நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து இந்த அண்டிலா வீட்டை பற்றி நீங்கள் எந்த கூகுள் வியூ இல்லை எந்த ஒரு ப்ரோ எங்க எங்கே எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா அவ்வளோ பிரைவசியாக வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ் இன்டீரியர்ஸ் அதை வச்சிருக்காங்க அட்லாண்டிக் கடல் எப்படியோ ரகசியமாக இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களோட வீடு இன்னும் ரகசியமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா டூ ஃபைவ்ல வந்து பிளான் போட ஆரம்பிச்சாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபுல்லாகவே வரும் ப்ளானில் தான் முடிஞ்சிருக்கு டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் டென் வரை ஒரு நாலு வருஷமா ஒரு தலையை எடுத்து ஒரு நிறைய அமெரிக்கன்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து ஒரு வீட்டை கட்டி முடிச்சாங்க இந்த வீட்டை கட்டிபிடிக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆச்சு பட் நாலு வருஷம் ஆன அப்புறமாவும் இவங்க வீட்டுக்குள்ளே கூட்டி போகலை ஏன் அப்படிதான் கேட்குறீங்க இதுக்கான நாலாவது ஃபேக்ட் கூட இருக்கு ஆல் ஸ்டோரேஜ் அதாவது இவங்க வந்து ஜோசியாக பார்த்துருக்காங்க இந்த வீடு வந்து போறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டினாப்புறமா கேட்டிருக்காங்க அப்போ அவள் ஜோசியக்காரர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள போகாதீங்க இப்படி நீங்க போ அப்படி நீங்கள் போனீங்கன்னா நீங்க வந்து ரிலையன்ஸில் வந்து மிகப்பெரிய லாஸ் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னப்புறமா நான் பேசிக்கலாம் இப்போ டக்குன்னு அதை என்ன போச்சுன்னா இது கேட்டுருக்க மாட்டார் பணக்காரர் அப்படின்னு பார்த்தா இவரை வந்து ஸ்பிரிச்சுவலை ரொம்ப நம்பிக்கை இருக்கிற மனுஷன் போல் ஒரு வருஷம் வீட்டுக்கே போகல அந்த வீடு கட்டி அந்த வீடு சும்மா தான் வீடு வீழ்ந்து கிடந்துருக்கு அப்படி அதாவது ஒரு காஸ்ட்லி எஸ்டாக இருக்கிற ஒரு வீடு வந்து ஒரு வருஷம் சும்மா வீந்து கிடக்கிறதுக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அதுதான் ஒரு நாலாவது ஃபேக்ட் அஞ்சாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு இந்த அண்டிலா வீடு வந்துட்டு இருபத்தி ஏழு ஃப்ளோர்ஸ் இருக்குது ஆனால் பார்க்க அப்படி தெரியாது கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறதுக்கு அறுபது ஃப்ளோர் இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கனா இது வந்து என்னோட தான் என்னோட வீடு வந்து ஒரு ஃப்ளோர் இப்படி தான் நினச்சிக்கோங்க இது வந்து டபலாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஃப்ளோர் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஃப்ளோரும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆஃப் ஃப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்தா ஒரு இருபத்தேழு ஃப்ளோர் மாதிரி இருக்கும் அண்ட் பட் கணிப்புப்படி மீன் லாஜிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு அறுபது ஃப்ளோர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இருபத்தேழு ஃப்ளோர் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஃப்ளோரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தேவைப்படும் இந்த அண்டிலாக ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு அண்ட் எஸ் ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருபத்தேழு ஃப்ளோர் சொன்ன இருபத்தேழு ஃப்ளோர்ல ஆறு ஃப்ளோர் கார் விடுறதுக்கு மட்டுமே தான் விட்டு வச்சிருக்காங்க கார் ஐ மீன் கார் பார்க்கிங்க்காக தான் விட்டு வச்சுருக்காங்க ஏழாவது ஃப்ளோர் வந்து கார் சர்வீஸ் சென்டராக வச்சுருக்காங்க எதுக்குன்னா அவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு கார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கே பெரிய ஷாக்கிங் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு காருக்காகவே ஆறு ஃப்ளோர் விட்டுருக்காங்க ஏழாவது ஃப்ளோர் வந்து கார் சர்வீஸ்க்காக விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸஸ் பார்ப்போம் ஸோ உள்ளே எப்படி இருந்துச்சு இப்போ ஆறு ஃப்ளோர் ஆறு ஃப்ளோர் கார் பார்த்தோம் ஏழாவது ஃப்ளோர் கார் சர்வீஸ் சென்டர் பார்த்தோம் இல்லை எட்டாவது எட்டாவது வந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு எட்டாவது ஃப்ளோர் வந்துட்டு ஒரு அம்பது சீட் இருக்க ஒரு தியேட்டர் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அந்த மனுஷன் பண்ற வேலைதானே இதெல்லாம் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோர் என்ன அப்படின்னா கார்டன் ஒரு மிகப்பெரிய பெரிய கார்டன் பாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய கார்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார்டன் சும்மா படுத்துக்கிட்டு வானத்தை டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது வானத்து தான் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த கார்டன் சோ அந்த மாதிரி வந்து கார்டன் கட்டி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து இந்த ஒரு இது வந்து ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு அது வந்து கண்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளவே ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸ்பாருக்கு அண்டு ஜிம் இருக்குது நம்மளுக்கு என்னென்ன ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற லெவலில் கண்டு வச்சு வச்சிருக்காங்க அண்ட் அதுக்கு மேலே வந்து கெஸ்ட் ரூம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ கெஸ்ட் ரூம்ஸு நிறைய பேர் வருவாங்கல்ல அவங்க வீட்டுக்கெல்லாம் ஸோ அந்த விஷயத்தை கெஸ்ட் ரூம்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா அவங்களை வந்து ஃபோட்டோ பிடிக்காதோ பண்ணுவாங்க பட் அது வந்து எங்கேயுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது சோஷியல் மீடியா எந்த ஒரு இன்டர்நெட்லேயே ஷேர் ஷேர் பண்ணக்கூடாதுன்ற லெவலுக்கு ப்ரைவசி வச்சிருக்காங்க கம்பெனி அது ஏன்னு தெரியல அண்ட் அதுக்கு மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சிசிடி கேமராஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா ஸோ அந்த சிசிடி கேமரா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதாவட்டும் இப்போல்லாம் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் கேட்க வேணா பணக்காரங்க வீட்டில் வந்து நம்ம வீட்டிலே இந்த சஜா தான் இந்த அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்போம் எதாவது தேவையில்லாத விஷயம் தான் ஸோ இவங்கலாம் வந்து ஸ்டோர் ரூமில் வைப்பாங்க பணக்காரங்க இவங்க என்ன ஸ்டோர் ஒரு ஒரு ஃப்ளோரே ஸ்டோராக வச்சுருக்காங்கன்றப்போ எனக்கே ஷாக் ஆகுது அடையே பாருங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயந்தான் ஸோ ஒரு இப்போ எங்கள் வீடு அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டோர் ரூமே வச்சுருக்காங்கன்றப்போ தான் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்துட்டு ஏதோ சின்னதாக நம்ம இல்லை பணக்காரங்க சின்னதாக ஏதோ ஒரு ரூம் இருக்கோ அதுக்குள்ளே தான் ஸ்டோர் ரூம்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ அடைஞ்ச ஒரு ஏதோ ஒன்று போட்டு வச்சுருப்போம் அப்படி இவங்க ரூமே அவ்வளோ பெருசாக விட்டுருக்கப்போது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் ஆச்சு ஃபேமிலி ஸோ இவங்க இருக்கிறது இவங்க இருக்கிறதுக்காகவே ஒரு ஃப்ளோர் இவங்க மட்டுமே இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ளோரை விட்டு வச்சுருக்காங்க அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் ரூமுக்கு மேலே அதுக்கு மேலே என்ன அப்படின்னா ஹெலிபேட்ஸ் ஸோ ஒரு மூணு ஹெலிபேட்ஸ் மூணு ஹெலிகாப்டர் நிற்கிற அளவுக்கு ஒரு ஹெலிபேட்ஸ் வந்து பெருசாக வந்து கட்டி வச்சிருக்காங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான தான் ஸோ இதுதான் வந்துட்டு இன்டீரியர் சரி இருபத்தி ஏழு ஃப்ளோர் இருக்கேடா படிக்கிறதுக்குள்ள உயிர் போயிடாதான் அப்படின்றப்போ அப்படியெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஒம்பது லிஃப்ட் வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளவே ஒம்பது லிஃப்ட் வச்சுட்டு அப்புறமா எல்லாருமே வந்து ஃப்ரீயாக தான் போய்ட்டு இருக்காங்க இந்த இது ஏன் ஏன் ஒம்பது ஃப்ளோர் வச்சுருக்காங்க இல்லையா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த ஒரு லிஃப்ட் வச்சிருக்காங்க கெஸ்ட்டுக்காகவும் ஒரு லிஃப்ட் இவங்களுக்காக ஒரு லிஃப்ட் இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க வாட் டு சே பணக்காரங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் இவங்க வந்துட்டு இந்த இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு மும்பையில் கேட்க வைத்தவா கொளுத்துற வெயிலாக இருக்கும் நம்மளால் கொளுத்துற வெயிலில் என்ன பண்ணுவோம் ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம் அவங்க ஐஸ் ரூமே பண்ணி வச்சுருக்காங்க எஸ் ஐஸ் ரூம் நீங்கள் வந்துட்டு வெயிலாக இருந்துச்சுன்னா அங்கே போய் ஐஸ் மேலே படுத்துக்கிட்ட மாதிரி இப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ரூம் உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த மனுஷன் வந்து சாமி கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் போல் ஸோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்காகவே ஒரு ரூம் எங்கள் வீடு அளவுக்கு பெருசாக இருக்குது அந்த அவ்வளோ பெருசு வந்து ஒரு பூஜை ரூம் வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம் பார்த்திங்கன்னா கேட்க தேவையில்லை அப்படி இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பூஜை ரூம் வச்சுருக்காங்க ஐயா அவர் பெரிய ஸ்பிரிச்சுவல்லாக நம்பிக்கை இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வந்துச்சு எனக்கு அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா இதுதான் இன்டீரியர்ஸ் இது வந்து இன்டீரியர்ஸ் நான் சொன்னது எட்டாவது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க அப்படின்னு தெரியுமா அவங்களுக்காகவே ஒரு லிஃப்ட் அப்படின்னு ஒரு லிஃப்ட் இல்லை ரெண்டு லிஃப்ட்டு அவங்களுக்காகவே அந்த எவ்வளோ லிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க வேலை செய்வோம் அப்படின்னா அறநூறு ஸ்டாஃப்ஸ் அறநூறு பேர் அந்த ஒரு பில்டிங் ஃபுல்லாகவே அறநூறு பேர் வேலை செய்கிறாங்க இங்கே இருக்கிற அஞ்சு பேருக்கு அறநூறு பேர் வேலை செய்கிறவங்க இருக்காங்க நம்ம இதுக்கு மேலே என்ன சொல்லுவேன் அதுவே ஒரு பெரிய ஃபேக்டாகும் ஒன்பதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர்வியூல வந்து கேட்டாங்க அந்த ஏரியாலே இருக்கிறதுலே ரொம்ப டாலஸ்டான பில்டிங் ஹையஸ்டான ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிருக்கீங்க ஒருவேளை அந்த இடத்துல அர்த் குவிக் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்ட பார்த்தப்ப அவர் அப்பே நான் இந்த பிளான் நான் முன்னாடியே பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னிடியூட் ஒரு எட்டு மேக்னெட்டியோட அளவுக்கு அர்த் குவிக் வந்துச்சுன்னா அப்போதான் இந்த வீடு வந்து கீழே விடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே ஹையஸ்டான மேக்னிடியூடு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறேன் ஏன் நைன் அது வந்து ஜப்பானில் வந்துச்சு அது வப்பானில் தான் என்னங்க ஜப்பானாக நேபால் சரியாக தெரியல பட் ஐஎம் சாரி அதுதான் ஹையஸ்ட்டாக வந்துருக்கிற அர்த்குவிக் எட்டுக்கு மேலே வந்தால்தான் அந்த வீடியோ விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்க வேணும் அந்த மனுஷன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாரு அண்ட் சொல்லிகிட்ருக்க போய் இன்னொரு ஃபேக்டர் நான் வந்துச்சு அது வந்து பத்தாவது வச்சுக்கோங்க டாப் டென் யா டாப் டென் வீடியோக்குள்ளே வந்துடும் யா டாப் டென் டாப் டென்னில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த டூ தௌசண்ட் லெவலில் டூ தௌசண்ட் டுவெலில் வந்து வீட்டுக்குள்ளே போயிருக்காரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த பில்டிங் ஃபுல்லாக ஒர்க்கில் தான் இருந்திருக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறமா கரண்ட் பில் வந்திருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் கரண்ட்டு பில் அந்த கரண்ட்டு பில் பார்த்தே ஷாக்கான இவர் அதுக்கப்புறமா தான் சோலார் இந்த வீட்டில் இருக்கிற செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சோலாரில் ஒர்க் பண்ணுற லெவலுக்கு அந்த வீடை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டார் மிக்சருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் தான் கரண்ட்டு அதுக்கும் எவ்வளோ வருதுன்னு தெரியும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் கரண்ட் பில் அவங்களுக்கு எஸ் நான் சொன்ன இந்த டாப் டென் ஃபேக்ஸில் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி டாப்பிக் நான் பேசணும் அப்படின்னா கீழே அதிகமாக இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாவது இந்த மாதிரி பர்சனல் ஏதாவது பேசணும் அப்படின்னு வச்சுக்கா இல்லை பெர்சலாக காண்டக்ட் பண்ணி டிஎம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் கம்மெஸ்ட் சோஷியல் லிங்க்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் நான் பர்சனலாக கண்ட்ராக்ட் பண்ணி டிஎம் மெசேஜ் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நேயர்ஸ் யாருக்கா இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நான் என்னோடய உங்களை மீட் பண்ணுவேன் அண்டில் இஸ் சனிங் ஆஃப் தரும் லவ் யூர் பென்சர்ஸ்